ஹெட்லைன்ஸ் வியூவர்ஸ்க்கு எண்ணியல் நிபுணர் சதீஷ் ராவின் வணக்கங்கள். இந்த பதிவுல நவம்பர் 2021 பலன்கள், ஒவ்வொரு தேதியில் பிறந்தவர்களுக்கும் எப்படி இருக்க போகுது அப்படிங்கறத பார்க்க போறோம். இந்த நவம்பர் மாதத்தை பொறுத்த அளவுக்கு என்ன ஒரு ஸ்பெஷல்னா, நம்ம வருஷத்துல மிகவும் பிரசித்தமாக கொண்டாடக்கூடிய தீபாவளி வருது. அதோட வேற இந்த மாசம் அப்படிங்கறது நம்ம வந்து ஒரு இயர் எண்டை நோக்கி நம்ம போயிட்டு இருக்கோம். இந்த வருஷத்தினுடைய கடைசியை நோக்கி நம்ம சென்று கொண்டிருக்கிறோம். நிறைய பேருக்கு நிறைய எதிர்பார்ப்புகள் இருக்கும். அதெல்லாம் எப்படி பூர்த்தி ஆக போகுது, ஒவ்வொருத்தருக்கும் அடுத்தடுத்து வரக்கூடிய காலகட்டங்கள் எப்படி இருக்க போகுது அப்படிங்கறதெல்லாம் நீங்க என்னுடைய மாத பலன்களை பார்த்து தெரிந்து கொள்ளலாம். இதுல குறிப்பாக குரு பெயர்ச்சி வேற இந்த மாதத்துல நடக்க போகுது, அது ஒரு ஸ்பெஷல். சோ உங்களுக்கான தீபாவளி நல்வாழ்த்துக்களையும் இந்த இடத்துல நான் சொல்லிக்க விரும்புறேன். ஏற்கனவே குரு பெயர்ச்சி ஒவ்வொருத்தருக்கும் எந்த அளவுக்கு நன்மைகள் செய்ய போகுது அப்படிங்கிறதுக்கான ஒரு விளக்கமான வீடியோ நான் போட்டிருக்கேன். அதுக்கான ஐகார்டுமே இங்கே நாங்கள் கொடுக்குறேன், டிஸ்கிரிப்ஷன்லேயும் இருக்கும் லிங்க், அவசியம் கிளிக் பண்ணி பாருங்க. ஏன்னா இந்த வருஷம் நடக்கக்கூடிய குரு பெயர்ச்சி எல்லா தரப்பினர், எல்லா பிறந்த தேதியில் இருப்பவர்களுக்குமே நன்மை செய்ய போகுது. ஏன்னா அந்த அளவுக்கு வந்து நல்லதும் கொடுக்கக்கூடிய வகையில தான் எல்லா எண்காரர்களுக்குமே வேலை செய்ய போகுது. நம்ம வார வாரம், நம்ம மாதம் மாதம் நம்ம சொல்ற மாதிரி ஒவ்வொரு எண்காரர்களுக்குமே வந்து அவரவர்களுக்குரிய ராசி அம்சத்திலையும் இந்த பலன்களை நான் சொல்ல போறேன். அதையும் பார்த்து நீங்கள் பலன் தெரிந்து கொள்ளலாம். இப்போ நம்ம இந்த பகுதிக்குள்ளார போகலாம். கேதுக்குரிய 7, 16, 25 இந்த தேதிகளில் பிறந்தவர்களுக்கும், கேது நின்ற ராசியாக உங்களுடைய ஜாதகத்துல எந்த இடத்த பாக்குறீங்களோ அந்த ராசியை சேர்ந்தவர்களும் இந்த பலன்களை பார்த்து பயன்பெறலாம். நவம்பர் 2021 எப்படி இருக்க போகுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்க வேண்டிய மிக சுமாரான மாதம் இது. என்ன காரணம்னு கேட்டீங்கன்னா, இந்த மாதத்தின் ஆதிக்கமே சனியின் ஆதிக்கத்துல வருதுங்க. சோ உங்களுடைய கையிருப்புகள் கரைவது, உங்களுடைய விருப்பங்களுக்கு மாறாக விஷயங்கள் நடப்பது, நிறைய கால தாமதமாகி ஒவ்வொரு விஷயமும் நடக்கிறது, இது எல்லாமே இருக்கக்கூடிய மாதமாக இது இருக்குது. அதற்காக மொத்தமாக பயந்துட வேண்டாம். ஏன்னா இந்த மாசத்தை பொறுத்த வரைக்கும் ரொம்ப இம்பார்ட்டண்டான இன்னொரு விஷயம் என்னன்னா, குரு பெயர்ச்சியும் நடக்கக்கூடிய மாதமாக இது அமையுது. இப்போ குரு பெயர்ச்சிங்கிறது எல்லா எண்காரர்களுக்குமே ஏதேனும் ஒரு வகையில் நன்மை செய்யக்கூடிய வகையில தான் இந்த குரு பெயர்ச்சி அமையுது. அதற்கான முழு பலன்களையுமே நீங்க மறுபடியுமே பார்க்கணும்னா டிஸ்கிரிப்ஷன்ல போய் பார்த்துக்கோங்க. மற்றபடி இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஜாக்கிரதையாக கையாண்டாலே போதும், வரக்கூடிய மாதங்கள்ல உங்களுக்கான அனுகூலங்கள் அப்படிங்கிறது நிச்சயம் பெருகும். இந்த மாசத்தை பொறுத்த வரைக்கும் புதிய முயற்சிகள், ரொம்ப அதிகமான முதலீடு போட்டு ஒரு விஷயத்தை துவங்கக்கூடிய ஒரு விஷயங்கள், அதே போல கையிருப்புகளை கரைத்து நிறைய பொருட்கள், இது எதுவுமே நீங்க செய்யக்கூடாது. இந்த மாசத்தை பொறுத்த அளவுக்கு முடிந்தவரை அமைதியாக இருக்கணும். ஒரு விஷயத்தை செய்வதற்கு ஒரு முறைக்கு இருமுறை நல்லா யோசித்து செய்தாலே போதும், பதட்டம் இல்லாமல் செய்தாலே போதும், உங்களுக்கான அனுகூல பலன்கள்ங்கிறது நிச்சயம் கிடைக்கும். இந்த மாசத்தை பொறுத்த அளவுக்கு பெண்களுக்கான ஆடை ஆபரண சேர்க்கை அப்படிங்கிறதுக்கான வாய்ப்புங்கிறது இருக்கும். ஆனால் முடிந்தவரை அதற்கு அதிகமாக செலவு செய்வதோ, அதன் மீது அதிகமான நாட்டம் கொள்வதோ நீங்க தவிர்க்கணும். ஒரு பண்டிகை காலத்துல போய் வீட்டுக்கு போய் நம்ம வந்து ட்ரெஸ் எடுக்கிறதுங்கிறது ஒரு இயற்கையான ஒரு விஷயம். ஆனா ரெண்டு ட்ரெஸ் வாங்க வேண்டிய இடத்துல 5 ட்ரெஸ் நீங்க வாங்கிட்டு வீட்டுக்கு வந்தீங்கன்னா, வரக்கூடிய மாதத்திற்கு முன்னாடியே வந்து நிறைய சிரமங்களை சந்திக்க வைக்கக்கூடிய ஒரு சூழ்நிலைகளை அது உருவாக்கி தந்துடும். அதனால முன்கூட்டியே மிகச்சரியாக திட்டமிட்டு உங்களுடைய செயல்பாடுகளை வைத்துக் கொள்ளும் பொழுது நீங்க பெரிய இடர்களிலிருந்து தப்பிச்சிருவீங்க. இந்த மாசத்துல உத்தியோகஸ்தர்களை பொறுத்த வரைக்கும் ஒரு ஜாப் சேஞ்ச் ஆகுறது, இருக்கிறத விட்டுட்டு வேற ஒரு இடத்துக்கு போயிட்டு அங்கேயும் வந்து செட் ஆகாம சிரமப்படுவதெல்லாம் உருவாகக்கூடிய ஒரு காலமாக இருக்கிறதுனால, அப்படி ஏதேனும் ஒரு முடிவு வச்சிருந்தீங்கன்னா இந்த ஒரு மாசம் மட்டும் அமைதியா இருங்க, வரக்கூடிய மாதங்கள்ல உங்களுக்கான நல்ல பலன்கள் அப்படிங்கிறது கிடைக்கும். இந்த மாசத்தில் வியாபாரிகளை பொறுத்த வரைக்கும் ஒரு புதிதாக ஒரு ஆபீஸ் துவங்குவது அல்லது வேற ஒரு இடத்துக்கு போய் அட்வான்ஸ் கொடுத்து இருக்கிற ஆஃபீஸை வந்து இடம் மாற்றுவது, இது எதுவுமே செய்ய வேண்டாம். அமைதியாக இருங்க. உங்களுடைய அன்றாட செயல்பாடுகளை மட்டும் நீங்கள் கண்காணிச்சுக்கிட்டே வந்தீங்கன்னா போதும், வரக்கூடிய மாதங்கள்ங்கிறது உங்களுக்கு அனுகூலமாக இருக்கும். மாணவர்களை பொறுத்த வரைக்கும் மனசோர்வுக்கு மட்டும் இடம் கொடுத்துடாதீங்க. கொஞ்சம் ஜாக்கிரதையாக மட்டும் உங்களுடைய மைண்டை வந்து எஜுகேஷன் ஓரியண்டடாக ஃபோக்கஸ்டாக வச்சுருங்க.
நிறைய நேரங்களில் வந்து மனசோர்வுக்கு உள்ளாவீங்க. அது வந்து இந்த மாதத்தில் இயற்கையாகவே நடக்கும். ஆனால் முடிந்த வரையும் வந்து நீங்கள் உங்கள் பேரண்ட்ஸ்ட பர்மிஷன் கேட்டு நீங்கள் வந்து ஒரு ப்ரீத்திங் எக்ஸசைஸு கோர்ஸ் சேர்வது, ஒரு யோகா கோர்ஸ் சேர்வது, இதெல்லாம் நீங்கள் செய்யலாம். அது வந்து உங்களுக்கு மைண்ட் கிளாரிட்டியை வந்து கொடுக்கும், ஃபோக்கஸ் அதிகம் பரிச்சயம். இந்த மாதத்தில் முதல் வாரத்தை பொறுத்த வரைக்கும் 4ஆம் தேதி ஒரு நல்ல தேதியாக உங்களுக்கு அமையுது. 2ஆம் தேதியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு பணம் காசே கையில் தங்கக்கூடிய, பணம் காசு வருவதற்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது உருவாகும். அதே 4ஆம் தேதிங்கிறது வந்து நீங்கள் வந்து பிரார்த்தனை பலம் கூடக்கூடிய ஒரு நல்ல நாளாகவும் எடுத்துக்கோங்க. அந்த தேதிகளில் உங்களுடைய மனதை ஒருநிலைப்படுத்தி பிரார்த்தனைக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கும்போது உங்களுடைய பிரார்த்தனைகள் பலிக்கும். ஆஸ்பிஷியஸ் டேஸ் பொறுத்த அளவுக்கு 2வது வாரத்தில் 11ஆம் தேதி உங்களுக்கான ஒரு நல்ல தேதியாக அமைது. இந்த தேதியில் நீங்கள் எதிர்பார்த்த சில விஷயங்கள் நடைபெறுவதோடு மட்டுமல்லாமல் உங்களுக்கு வேறு ஏதேனும் புதிதாக ஒரு விஷயத்தை, இப்போ நீங்கள் ஒரு டயட் பிளான் ஆரம்பிக்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த தேதியில் ஆரம்பிச்சிங்கன்னா அது சிறப்பாக செய்து முடிக்க முடியும். 3வது வாரத்தை பொறுத்த வரைக்கும் 20ஆம் தேதி அப்படிங்கிறது உங்களுக்கான அதிர்ஷ்ட தேதியாக அமைது. அதே தேதி உங்களுடைய பிரயாணத்தின் மூலமாக அனுகூலங்களை பெறக்கூடிய ஒரு நல்ல தேதியாகவும் அமையுது. பிரார்த்தனை பலம் கூடக்கூடிய ஒரு நாளாக 16ஆம் தேதி உங்களுக்கு அமையுது. விடுபட்ட குலதெய்வ வழிபாடு அல்லது ஒரு இஷ்ட தெய்வம் கோயிலுக்கு சென்று வருவது, இது எல்லாத்தையும் 16ஆம் தேதி அமைத்துக் கொள்ளும் பொழுது அது உங்களுக்கு நல்ல பலன்களையே கொடுக்கும். 4வது வாரத்தை பொறுத்த வரைக்கும் 25ஆம் தேதி அப்படிங்கிறது உங்களுக்கான அதிர்ஷ்ட தேதி மட்டும் இல்லைங்க, அந்த தேதியில் உங்களுக்கு பணம் வருவாய், விடுபட்ட பணம், இதெல்லாம் நமக்கு எங்கே கைக்கு கிடைக்க போகுது அப்படின்னு நினச்சிட்டு இருப்பீங்க. கரெக்டாக உங்களுக்கு அந்த பணம் வந்து கைக்கு வந்து சேர்ந்து உங்களை மகிழ்ச்சிப்படுத்தும். ஆனால் அதற்கான ஃபாலோ அப்பும் நீங்கள் பண்ணணும். முயற்சியே பண்ணாமல் கைக்கு பணம் வந்து தானாக விழுந்துரும் அப்படின்னு மட்டும் நினச்சிட வேண்டாம். அதற்கான ஃபாலோ அப் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து பணம் காசு சேரும். அதே 25ஆம் தேதி நீங்கள் டிராவல்ஸும் பண்ணலாம். டிராவல் மூலமாக உங்களுக்கான அனுகூலங்கள் அப்படிங்கிறது ஏற்படும். ஏதேனும் ஒரு ஃப்ரெண்டை போய் பார்க்கறது அல்லது ஒரு தூரத்து உறவினர் வீட்டுக்கு சென்று வருவது, இது எல்லாமே உங்களுக்கான ஒரு பாசிட்டிவ் இன்ஃபர்மேஷனை உங்களுக்கு கிடைக்க செய்யும், உங்களுடைய மனதை மகிழ்ச்சிப்படுத்தும். அதோட வேற இந்த மாதத்தின் இறுதி பகுதிக்கு வேற வந்துடுவீங்க 25ஆம் தேதியெல்லாம். ஸோ இந்த மாதத்தின் பலன்கள் நீங்கி அடுத்த மாதத்தினுடைய நற்பலன்கள் அப்படிங்கிறது கொஞ்சம் கொஞ்சமாக கிடைக்க தூங்கக்கூடிய ஒரு நாளாகவும் அது அமைது. இந்த மாதத்தில் தீபாவளி போன்ற நல்ல ஒரு பெரிய பண்டிகைகள்லாம் வரதுனால முடிந்தவரை மனதை அமைதியாக வைத்துக்கொண்டு, செலவுகளை கம்மியாக வைத்துக்கொண்டு, குடும்பத்தோட நல்ல ஒரு அற்புதமான நேரங்களை செலவிட்டீர்கள் என்றாலே போதும், இந்த மாதத்தை எளிதாக கடந்து விடலாம். நல்ல விஷயங்களே அடுத்தடுத்த மாதங்கள் நடக்க போகுது அப்படிங்கிறத சொல்லிக்கிறேன். இவ்வளவு நேரம் நம்ம பார்த்தது எல்லாமே பொது பலன்கள். இதுல ஒவ்வொருத்தருடைய பிறந்த தேதி அவரவருக்குரிய ராசி அம்சத்தின்படி நம்ம பலன்கள் சொல்லியிருக்கேன். இது தவிர உங்களுடைய பிறந்த தேதியின் கூட்டு எண்ணுன்னு ஒரு எண் சம்பந்தப்படும், உங்களுடைய பெயர் எண்ணுன்னு ஒரு நம்பர் ஒன்று சம்பந்தப்படும். இந்த 2 எண்களுக்குமே நம்ம வந்து சேர்த்து பலன்கள் பார்க்கும் பொழுது அது முழுமையடையும். ஹெட்லைன்ஸ் டிவி வியூவர்ஸ்க்காகவே நான் ஒவ்வொரு மாதமுமே இலவச பொது பலன்கள் நான் கொடுத்துக்கிட்டு இருக்கேன். அதை பத்தி கொஞ்சம் டீட்டெயில்டாவே சொல்றேன். உங்களுடைய பிறந்த தேதி, உங்களுடைய பிறந்த தேதியின் கூட்டு எண்ணின் அமைப்பு, உங்களுடைய பெயர் எண், இது மூன்றும் எந்த அளவுக்கு பொருந்தி போயிருக்குங்கிற தகவலை நான் இலவசமாக சொல்றதா இருக்கேன். நீங்க செய்ய வேண்டியதெல்லாம் உங்களுடைய பிறந்த தேதி, உங்களுடைய பெயர் இனிஷியலோட கீழே தெரிகிற என்னுடைய வாட்ஸ்அப் எண்ணிற்கு அனுப்பவும். நீங்க வாட்ஸ்அப்க்கு அனுப்பும் போது தான் என்னால் உங்களுக்கான பதில் உடனடியாக தர முடியும். அதற்கே எனக்கு 3 நாட்கள் தேவைப்படும். ஏன்னா நிறைய மெசேஜஸ் இதன மாதிரி வரதுனால தயவுசெய்து எனக்கு ஒரு 3 நாட்கள் மட்டும் அவகாசம் கொடுங்க. உங்களுக்கான பதிலை உடனடியாக அனுப்பி வைப்பேன். எஸ்எம்எஸ் ஆகவோ கமெண்ட் ஆகவோ அனுப்ப வேண்டாம். உங்களுக்கான பதிலை என்னால் அனுப்ப முடியாமல் சூழ்நிலை உருவாயிடும். அதே போல இது உங்களுடைய பிறந்த தேதி கூட்டு எண், இதற்கு பொருத்தமாக உங்களுடைய பெயர் எண் எப்படி அமைஞ்சிருக்கு, அதை பற்றின இலவச பொது பலன்களே. இதை பொறுத்த அளவுக்கு உங்களுடைய தற்போதைய பெயர், என்ன மாதிரி சூழ்நிலை உங்கள் வாழ்க்கையில் உருவாக்கிக்கிட்டு இருக்குங்கிற தகவல் உங்களுக்கு இலவசமாக என் மூலமாக தரப்படும். இதற்கு நீங்கள் செய்ய வேண்டிய இன்னொரு முக்கியமான விஷயம், ஹெட்லைன்ஸ் டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த ஸ்கிரீன்ஷாட்டையும் எனக்கு நீங்கள் அனுப்பணும். அப்போது தான் எனக்கு வந்து உங்களுக்கான முக்கியத்துவத்தை கொடுத்து, ஏன்னா இது மாதிரி நிறைய மெசேஜஸ் வருதுன்னு சொல்கிறேன் இல்லையா. ஸோ உங்களுக்கான இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும்னா ஹெட்லைன்ஸ் டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணி அதுக்கான ஸ்க்ரீன்ஷாட்டோட உங்களுடைய டேட் ஆஃப் பர்த், உங்களுடைய நேம் இனிஷியலோட அனுப்பிச்சி விடுங்க. எக்ஸாக்டா ஒரே தடவையிலேயே கரெக்டான டேட் ஆஃப் பர்த்தும் நேமும் அனுப்பணும். சில பேர் ஒரு தடவை அனுப்பிச்சிட்டு மறுபடியும் அதை கரெக்ட் பண்ணி இல்லை சார் இது இல்லை சார் அது சார் அப்படின்னு சொல்லி அனுப்புறாங்க. 2வது தடவை அனுப்பும் போது உங்களுக்கான பதில் எனக்கு அனுப்புறதுக்கான கால அவகாசம் இல்லாம போயிடும். அதனால மிஸ் பண்ணாம கரெக்டான பலன்கள் வேணும்னா உங்களுடைய சரியான பெயர், பிறந்த தேதியை வாட்ஸ்அப் எண்ணிற்கு அனுப்பிச்சு விடுங்க. மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம். நன்றி.